ஏய் சுபா என்னடி மூஞ்செல்லாம் கருப்பாக இருக்குது அதை ஏன்டி கேட்குற ரெண்டு மூணு நாளாக ஒரே அலைச்சல் அதில் தான் இப்படி கருப்பாகிட்டேன் தீபாவளி வேலை வரப்போகுது இதை உடனே இருந்தேன்னா அவளை தான் பார்க்க சகிக்காது சரி நான் பார்லர் போகிறேன் நீ வரியா பார்லர் இதுக்கு போகிற ஆமாம் இந்த ஃபேஸுக்கு ப்ளீச் பண்ணிட்டு இல்லை ஒரு ஃபேஷியல்லாவது ட்ரை பண்ணிட்டு வரலான் தான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நான் உனக்கு ஒரு பேக் சொல்கிறேன் அதை மட்டும் ட்ரை பண்ண அப்புறம் பாரு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கிறது பெரிய சைஸில் இருக்கிறது எதுனாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை மூடி போட்டு நல்லா தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அப்படி நைஸாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இந்த க்ரீமை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தக்காளி சேர்த்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நான் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வடிகட்டி வச்சு அந்த ஜூஸை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ஒரு துணியில் போட்டு வடிகட்டுறதுனாலும் வடிகட்டலாம் இல்லை அப்படின்னா ஒரு கிரேட்டர் வச்சு துருவி அதை கையால் இருக்க புழிஞ்சுங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும் எப்படி உங்களுக்கு ஜூஸ் எடுக்க விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல சக்கையாட்டம் வர வரைக்கும் தக்காளியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் எடுக்கணும் ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணாலும் எனக்கு வந்து வெள்ளையாக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து சுண்ணாம்பு தான் எடுத்து மூஞ்சில் பூசிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் உங்களோட ஹோப்பை வந்து விட்டுறாதீங்க நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் இப்போ தக்காளியிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அது யூஸ் பண்ணலாம் என்ன ஒன்று அப்படின்னா அதோட ஜூஸ் நிறம் வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிடும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அடுத்ததான் வந்து நான் ரெண்டு பொருள் சேர்க்க போகிறேன் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளை சுகர் தான் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கார்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து சேர்க்குறேன் ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சாதம் வடித்த கஞ்சி தண்ணி உப்பு போடாமல் வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் வந்து சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொன்ன அரிசி கழுவின தண்ணி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் ரோஸ் வாட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு நல்லா கை விடாம கிளறி கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து திக்காக ஆரம்பிக்கும் பாயில் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் கான்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி ரெடியாகி வரும் இதில் சேர்த்துருக்க அந்த தக்காளி ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமையை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்ட்டாக ப்ரைட்டன் பண்ணும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பளபளப்பு கொடுக்கும் அந்த ஷைனிங் சொல்லுவாங்கல்லையா அந்த ஷைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழ ஜூஸ் வந்து கொடுக்கும் சுகர் நான் சேர்த்துருக்கேன் இல்லையா சுகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுருங்க அடுப்பிலே வச்சுருக்காதீங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இதை நீங்கள் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீமாக கூட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம் இப்போ நம்ம ஃபேஸ்க்கு பேக் தான் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இது கூட இன்னும் ரெண்டு பொருட்கள் வந்து சேர்க்க போகிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஈவனாக ஒன்று போல் ஒரே பேக்காக வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு மாதிரி க்ரீம் கன்ஸிஸ்டன்சிக்கு தெரியுது இல்லையா இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதை ஸ்டோர் பண்ண முடியாது முன்னாடி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அதாவது கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் ட்ரை பண்ணுவது மட்டும் நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்னோட கைகளை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை ஜஸ்ட் அப்படியே கைகள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் விட்டால் போதும் அப்புறம் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ என்னோட ஹேண்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இந்த பேக்கு டேனை எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் லைவாக ரிசல்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ரெகுலராக டெய்லி பேசிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை நல்லா லோவாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க